வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. அது வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் அனிதா நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில பலமுறை மூலம் சார்ந்த கேள்விகள் நிறைய நேர்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பைல்ஸ் பத்தின கேள்விகள் பொதுவாகவே நீங்க நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. இப்படிப்பட்ட நோய்களை பத்தி பேசும்போது பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, வெளியில சொல்லும்போது நம்ம கொஞ்சம் அசிங்கமா இருக்கும், அவமானப்பட்டுட்டு நோய் முற்றிய பிறகு வெளியில சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலருக்கு இதுதான் இந்த நோயினே தெரியாம இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பா இந்த சம்மர் அதிகமாகும் போது ஜென்ரலா எல்லாருக்குமே வந்துட்டு மோஷன் போறதுல கொஞ்சம் இறுக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், டீஹைட்ரேஷனால ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்கு. ஸோ மூல நோயாளிகளுக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் இக்கட்டான காலகட்டம். ஸோ மூலத்தை எப்படி இயற்கையாகவே குணப்படுத்திக்கலாம், அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. இப்போது பைல்ஸ் தொந்தரவுகள் மூலம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்பை தான் நம்ம வந்து மூல தொந்தரவுகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அது வந்து நமக்கு உட்புறத்துலேயும் நம்மளுடைய ஆசனவாய் பகுதிக்கு நம்ம மோஷன் போகிற இடத்துல உட்புறத்தில் நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னா அது வந்து உள் மூலம் அப்படின்னு சொல்கிறோம். அதே ஆசனவாய் பகுதியை சுற்றி நமக்கு வந்து வெளியில் வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னா அதை வந்து வெளி மூலம், எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இந்த பைல்ஸ் அப்படிங்கும்பொழுது பேசிக்காக அதுக்கான காரணம் என்ன, அங்கே என்ன தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா, நம்மளுடைய ஆசனவாய் பகுதி அங்கே இருக்கக்கூடிய மலக்குடல் ரெக்டம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய வெயின்ஸ் நரம்புகள் வந்து நமக்கு ரொம்ப மெலிதான அளவுகளில் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். அந்த வெயின்ஸில் நரம்புகளில் வந்து நமக்கு ஒரு அழுத்தம் அதிகமாக வந்து கொடுக்கறத தொடர்ந்து அந்த வெயின்ஸை வந்து நமக்கு வந்து வீக்கம் அடைஞ்சு நமக்கு இப்போ மோஷன் வந்து நம்ம சரியாக போகாமல் ரொம்ப டைட்டாக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து மோஷன் போகும்பொழுது அந்த ஆசனவாய் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகள் ப்ளஸ் அந்த மலக்குடலில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் வந்து பாதிப்படைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து பாதிப்படைய ஆரம்பித்து நமக்கு வந்து வீக்கத்தை வந்து ஏற்படுத்துது. அது வந்து உட்புறத்தில் இருக்கக்கூடிய நரம்புகளில் பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தி நமக்கு வீக்கமடையுது அப்படின்னா அது வந்து உள் மூலம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதே ஆசனவாய் பகுதி சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகளில் நமக்கு வீக்கம் ஏற்படுது அப்படின்னா வந்து வெளி மூலம் சதை வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறது தான் நம்ம வந்து எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பைல்ஸ் தொந்தரவுகள் அப்படிங்கிறது நமக்கு மோஷன் மலச்சிக்கல் தொடர்ந்து நமக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அடிக்கடி வந்து நமக்கு கழிச்சல் இருந்துச்சு, அதாவது நம்ம ஒரு நாளைக்கே வந்து ஒரு 5 முறை 6 முறை வந்து ரிப்பீட்டடாக வந்து நம்ம மோஷன் போயிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் அந்த ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்புனால நமக்கு இந்த பைல்ஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்படும். மலச்சிக்கலும் வந்து காரணம், அடிக்கடி வந்து நமக்கு டயரியா கண்டிஷன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த பைல்ஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் நமக்கு பைல்ஸ் அப்படிங்கும்போது இந்த கிளைமேட்டுக்கு நமக்கு கோடை காலங்களில் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து வந்து குறையும் போது வறட்சி தன்மையினால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மலம் வந்து இறுகி நம்ம மோஷன் வந்து ரொம்ப டைட்டாக ஆரம்பிக்கும். இப்போ ப்ராப்பராக நம்ம வந்து மோஷன் வந்து வெளியேற்றாமல் ஒரு 2 நாளைக்கு 1 முறை அந்த மாதிரி வந்து வெளியேற்றும்பொழுது ஃபஸ்ட்டு மோஷன் வந்து ரொம்ப இறுக ஆரம்பித்து நமக்கு கடினப்பட்டு இருக்கும்பொழுது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து நம்ம மோஷன் போனோம், முக்கி வந்து நம்ம மோஷன் வந்து வெளிப்படுத்தும் பொழுது அந்த நரம்புகள் வந்து அந்த ஆசன வாய்ப்பில் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து பாதிப்படைஞ்சு நமக்கு இந்த பைல்ஸ் தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்துது. இப்போ இந்த மாதிரி பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னா இப்போ வெளியில் ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையிலே வந்து நம்ம சரியாக கவனிக்காகும்போது தான் அது நாட்பட்டு போகும்போது நமக்கு அது சதை வளர்ச்சியாக நமக்கு வந்து ஏற்பாடு ஆரம்பித்து பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து அதிகமாகுது. இப்போ பொதுவாக பைல்ஸ் தொந்தரவுகள் அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மோஷன் போகும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மோஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து போகிறதுனால ஆசனவாய் சுற்றி நமக்கு விதமான எரிச்சல் வந்து நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அது நமக்கு இன்னும் நாட்பட்டு போச்சு அப்படின்னா ஆசனவாய் சுற்றி நமக்கு வந்து அரிப்புகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மோஷன் போகும்பொழுது வலியோடு வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரத்தப்போக்கும் வந்து மோஷனில் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்போது அந்த நரம்புகளில் வந்து கிழிவுகள் ஏற்படும்பொழுது அங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பிளட்டு வந்து நமக்கு வந்து வெளிவர ஆரம்பிக்கும். அது இன்னும் வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம், நாட்பட்டு போச்சு அப்படின்னா சாதாரணமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்படி வந்து தண்ணி வந்து நமக்கு பீச்சிட்டு வருமோ அதே மாதிரி ரத்தம் வந்து நமக்கு வந்து பிளட் வந்து நமக்கு வந்து மோஷன் வழியாக வந்து வெளியேறதை நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி நமக்கு பாதிப்புகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு பைல் தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத கவனித்து அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருத்துவமுறைகள் எடுத்துக்கணும். இப்போது இன்னும் வந்து பைல்ஸ் ப்ராப்ளமுக்கு பேசிக்கான ஒரு காரணம் அப்படிங்கிறது உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாகிறது. பாடி ஹீட் வந்து நமக்கு அதிகமாச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு
மோஷன் வந்து ரொம்ப டைட் ஆகி சரியான முறையில் நம்ம வந்து மோஷன் வந்து வெளியேற்றாமல் இருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு பைல்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரெக்னன்சி டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த அப்டமல் ப்ரெஷர்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து மலக்குடலை வந்து அழுத்தும் பொழுது அதை தொடர்ந்தும் நமக்கு மலச்சிக்கல் வந்து ஏற்பட்டு இந்த பைல்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ப்ரெக்னன்சிக்கு அந்த டைமில் அதுக்கு ப்ரெக்னன்சி டெலிவரிக்கு அப்புறம் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக நமக்கு அந்த மூலத்தொந்தர்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொலாங்டாக ஒரே இடத்துல ரொம்ப நேரம் வந்து சிட்டிங்லேயே வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பைல்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். இப்போ வந்து டெய்லரிங் ஒர்க்கு இல்லை வந்து டிரைவிங் பண்ணுறது இந்த மாதிரி லாங் டிரைவ் வந்து போகிறது இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகி இந்த பைல்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ பொதுவாகவே இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஆசனவாய் பகுதிகளில் நமக்கு வலிகள் ஏற்படுது, மோஷன் வந்து நம்ம சரியாக போகலை, இல்லை அடிக்கடி வந்து மோஷன் வந்து வெளியேறுது, நம்ம மோஷன் போனதுக்கப்புறமா நமக்கு ஒரு விதமான எரிச்சல் வந்து ஏற்படுது, மோஷன் போயிட்டு ஒரு 1 hour வரலையுமே அவங்களுக்கு வந்து உட்கார முடியாத அளவுக்கு வந்து எரிச்சல் வந்து அந்த ஆசனவாய் பகுதியை சுற்றி வந்திருக்கும், ஒரு சில பேருக்கு அரிப்புகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும், இன்னும் ஒரு சில பேருக்கு இப்போ நம்ம சொன்ன மாதிரி ரத்தப்போக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்திருக்கு. அது நாட்பட்டு போக என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் அவங்களுக்கு வந்து சின்னதாக லம்ப்ஸ் மாதிரி அந்த சதை வளர்ச்சி என்ன ஆகும் அப்படின்னா அந்த திசுக்கள் எல்லாம் தளர்ச்சி அடைஞ்சு நமக்கு மோஷன் போகும்போது அது வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். திரும்ப நம்ம வாஷ் பண்ண நம்ம புஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்த கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சதை வளர்ச்சி அந்த திசுக்கள் வந்து தளர்ச்சி அடைஞ்சு நமக்கு ஒரு ஸ்கின் டேக் மாதிரி வந்து இருக்கிறது வந்து அடுத்த கிரேட் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெளியிலேயே வந்து நமக்கு ஆசன வைப்பகுதிக்கு வெளியிலேயே அந்த ஸ்கின் டேக் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக முறையான மருத்துவமுறைகள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போது நம்ம சித்த மருத்துவமுறைகளில் அந்த பைல்ஸ் ப்ராப்ளம்க்கு எந்த மாதிரியான மருத்துவமுறைகள் வந்து கொடுக்குறோம், எப்படி வந்து நமக்கு திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மலக்குடல் நமக்கு ஆசன வாய்ப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து நம்ம அன்றாடம் வந்து வெளியேற்றுற மாதிரி அதற்கு பேசிக்கான காரணம் மலச்சிக்கல்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள் அதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நமக்கு குறைக்கிறதுக்கு இன்ஃப்ளமேஷனாக இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டு வலிகளும் வந்து குறையிறதுக்கான ஒரு சில அந்த சிட்பாத் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த சதை வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த சிட்பாத் வந்து எடுக்கும்போது நமக்கு வந்து சுருங்கி நார்மல் பொசிஷனுக்கு வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சில வழிமுறைகளும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்ச்சத்துள்ள உணவுகள் மலத்தை வந்து இழக்கக்கூடிய உணவு முறைகள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு சில லைஃப் ஸ்டைல்ஸ் உணவு முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த நமக்கு ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய உள் மூலமாக இருக்கட்டும் வெளி மூலமாக இருக்கட்டும் நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகளோடு சேர்த்து நம்மளுடைய வாழ்வியல் முறையும் உணவு முறைகளும் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாவே நம்ம பைல்ஸ் வந்து முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் வெளியில் வந்து நமக்கு சொல்லாமல் அந்த சொல்கிறதுக்கு வந்து அச்சப்பட்டுட்டு பயந்துட்டு இல்லை வந்து கூச்சப்பட்டுட்டு வெளியில் வந்து சொல்லாமல் அது நாட்பட்டு போனதுக்கு அப்புறமா உடனே வந்து சிவியர் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுருவாங்க. அந்த வெளியில் தெரியக்கூடிய அந்த ஸ்கின் டேக் மட்டும்தான் அந்த சதை வளர்ச்சி மட்டும்தான் வந்து கட் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதற்கான காரணம் என்னவோ அது வந்து நமக்கு அப்படியே தான் நடந்துட்டுருக்கும். திரும்பவும் நமக்கு அந்த பைல் சுந்தரங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 times வந்து பைல்ஸ்க்கான அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுட்டேன், திரும்பவும் எனக்கு அந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மூலத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நம்ம முறையாக வந்து சரி பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய மூலத்தொந்தரவுகள், ஃபிஸ்டுலா ப்ராப்ளம்ஸு, ஆசனவாய் வெடிப்பு, ஃபிஷர் கண்டிஷன் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த நோய்க்கான காரணம் என்ன, அந்த கழிவுகளை வந்து ஃபஸ்ட்டு முறையாக வந்து வெளியேற்றிட்டு அந்த நோய்க்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்ற மாதிரியான மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த பைல்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு, நம்ம நாடி பரிசோதனை பண்ணும்பொழுது உடலில் வந்து எந்த அளவுக்கு வந்து பித்தம் வந்து அதிகமாக இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே வித்தின் ஒரு 1 week வந்து நமக்கு ஃபஸ்ட்டு அந்த பைல்ஸ் தொந்தரவுகளால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு 3 காலங்கள் வந்து முறையாக நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த நோய்க்கான காரணம் வந்து நமக்கு முழுமையாக வந்து சரியாகும் பொழுது திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும்.
நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை மேற்கொண்டு கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாத மாதிரி வந்திருக்காங்க. நம்ம இப்போ இந்த விதமான உடலில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய நமக்கு தேவையில்லாத அந்த விஷயங்கள் வந்து நமக்கு அதிகமான சதை வளர்ச்சியோ இல்லை தேவையற்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா உடனே வந்து அதை மட்டும் நம்ம கட் பண்ணி வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரியான அறுவை சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய பாதிப்புகள் வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் நமக்கு பைல்ஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், நம்ம உடலில் ஏற்படக்கூடிய எக்ஸ்ட்ரா க்ரோத், ஏதாவது நமக்கு உடலில் தேவையில்லாத விஷயங்கள் வந்து நமக்கு உருவாகுது அப்படின்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணாமல் எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து முழுமையாக வந்து க்யூர் கிடைக்கும். திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக 150 வருடங்களாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய நாட்பட்டு இருக்கக்கூடிய மூலத்தொந்தரவுகள், அதுக்கு அடுத்து நமக்கு இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிஸ்டுலா ப்ராப்ளம்ஸ், அதாவது பௌத்திரம், நமக்கு ஆசனவாய் பகுதிக்கு பக்கத்தில் நமக்கு கட்டிகள் மாதிரி வந்து ஏற்பட்டு ஸ்ரீ நமக்கு வந்து வெளிப்படுறது, ரத்தம் வந்து வெளிப்படுறது, அந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு ஆசனவாய் சுற்றி நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெடிப்புகள் வந்து ஏற்படும், ஃபிஷர் கண்டிஷன்ஸ் சொல்லுவோம். அதற்கான மருத்துவ முறைகள் எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் முறையான மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும், திரும்பவும் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். அந்த டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேடம், லைன்ல தான் மேடம் இருக்கேன். ஓகே, வணக்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் காவியா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க காவியா? நான் இங்க சென்னையில இருந்து தான் மேடம் கால் பண்ணிருக்கேன். ஓகே ஃபைன் மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்க வயசுமா? என் வயசு 35 மேடம். ஓகே, டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? மா வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு மூட்டு வலி இருக்குதுமா, மூட்டோட நடு பகுதியில பாத்தீங்கன்னா எனக்கு வீக்கம் நிறைய இருக்குது. சரிங்கப்பா, எதனால அப்படின்னு பார்த்தா எனக்கு ரெண்டு தொடையும் ரொம்ப வீங்கி இருக்கு, இலையுதுமா, நடக்கிறப்ப தொடையெல்லாம் இலைஞ்சு எனக்கு மூட்டு ரொம்ப வலி இருக்கு. சரிங்கப்பா, நானும் சரி ஒரு அரை மணி நேரம் நின்று என்னால வேலை பார்க்க முடியல, நின்னோம் அப்படின்னா பாதத்திட்ட வந்து வீங்கிக்குது, எனக்கு மெட்டி போடுற இடம்லாம் வீக்கமா இருக்குதுமா. சரிங்கம்மா, வெயிட் அதிகமா இருக்கீங்களா, நார்மல் வெயிட்ல இருக்கீங்களா? ஒரு 55 கிலோல இருக்கம்மா. நானு ஹைட் தெரியுங்களா உங்களுக்கு? ஹைட் ஒரு 4 சென்டிமீட்டர் அந்த மாதிரி தான்மா இருப்பேன். ஓ, சென்டிமீட்டர்ல வராது. இப்போ சென்டிமீட்டர் அப்படின்னா 150 இல்ல வந்து 160 அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லணும். இன்ச்சஸ் அப்படின்னா நம்ம வந்து 4 இன்ச்சஸ் 5 இன்ச்சஸ் அந்த மாதிரி வந்து சொல்லணும். இப்போ மோஷன்லாம் வந்து ஃப்ரீயா இருக்குங்களா? ஒன்னு விட்டு ஒரு நாள் தான்மா எனக்கு இருக்கு. சரிங்கப்பா, இப்போ மூட்டுகளுடைய வீக்கம் இப்போ தொடர்ந்து நிக்கிறீங்க, அப்போ வந்து வீக்கம் வருது, இப்போ ரெஸ்ட்ல இருந்தீங்க அப்படின்னா வீக்கம் வந்து நார்மலா குறைஞ்சிருதுங்களாமா? ஆமாமா, அப்ப இல்ல தலைக்காணி காலுக்கு வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வீக்கம் இருக்கிறது இல்ல. சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி நமக்கு மூட்டுகளை அந்த சுத்தி வந்து நமக்கு வீக்கம் வந்து ஏற்படுது, இப்போ வந்து தொடைப்பகுதிகளில் வந்து நமக்கு வந்து உராயிர தன்மை வலிகள் வந்து ஏற்படுது, அதே மாதிரி இப்போ தொடர்ந்து ஒரு 1/2 hour வந்து நின்றுட்டா கீழே கால் விரல்களில் கணுக்கால் பகுதிகளில் வந்து வீக்கம் ஏற்படுது அப்படின்னா நமக்கு உடலில் வந்து வாதம் வந்து அதிகமாகி நமக்கு வாத நீர் வந்து அதிகமாக நமக்கு வந்து சுரக்கும் பொழுது தான் நமக்கு அந்த நீர் கோர்க்கிற தன்மை ஏற்பட்டு நமக்கு வந்து வீக்கம் வந்து ஏற்படுறது. அதுக்கடுத்து இப்போ சொன்னீங்க மலச்சிக்கலும் வந்து இருக்குது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ டெய்லி வந்து நம்ம அன்றாடம் வந்து மோஷன் வந்து வெளியேற்றணும், அப்படி இல்லாமல் நமக்கு மலக்குடல்லையே வந்து நமக்கு கழிவுகள் வந்து தேங்கி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த அந்த கழிவுகள்லேருந்து நமக்கு ஒரு கெட்ட வாயுக்கள், அதாவது வந்து வாதம் வாயு வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சேர்ந்து அது வந்து அந்த மூட்டுகளுடைய இடைவெளியில் போயிட்டு நமக்கு வந்து ஒரு விதமான அழுத்தத்தை வந்து கொடுக்கும்போது தான் நமக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் எல்லாமே வந்து பாதிப்படைஞ்சு நமக்கு வீக்கம் வந்து ஏற்படுறது, நீர் வந்து கோக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கடுத்து உடல் எடை வந்து இப்போ 55 kgs வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு உடல் பருமன் நமக்கு வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தோம், நம்மளுடைய பாடி வெயிட் நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து இல்லாமல் அதிகமான அளவுகளில் வந்து நம்ம வெயிட் இருந்தோம் அப்படின்னாவே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப ரிப்பீட்டடாக வந்து அந்த மூட்டுகளுக்கு வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்பொழுது தொடர்ந்து வந்து லாங் ஸ்டாண்டிங்கில் அந்த மாதிரி வந்து இருக்கும்பொழுது நமக்கு அந்த ஜவ்வுகளில் வந்து தேய்மானங்கள் வந்து ஏற்பட்டு நமக்கு வலிகளை வந்து ஏற்படுத்தும், வீக்கங்களை வந்து ஏற்படுத்தும். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீக்கங்கள் வந்து குறைக்கிறதுக்கும் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வந்து உங்களுக்கு காய்ச்சி கட்டி அப்படின்னு வந்து கிடைக்கும், அது வந்து வாங்கிக்கலாம். அது கூட வந்து மூசாம்பரம், இது ரெண்டும் வந்து வாங்கிட்டு
நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு அதை வந்து நார்மல் ஹாட் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த மூசாம்பரம் அதுவும் அதுக்கப்புறம் காய்ச்சி கட்டி ரெண்டையுமே வந்து அந்த மூட்டுகளை சுற்றி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். கீழே கணுக்கால் பகுதிகளையும் வந்து நைட்டில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹாட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னாவே அந்த ஃபஸ்ட்டு அந்த வீக்கங்கள் அந்த சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நீர் இதெல்லாமே நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உடல் எடை வந்து அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம நார்மலுக்கு வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சில எக்ஸசைஸ் உணவு முறைகள் இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து மலச்சிக்கல் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். நீங்கள் டெய்லி வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடுக்காய் நெல்லிக்காய் தாஞ்சிக்காய் திரிபலாச்சூரணம் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து டெய்லி நைட்டு வந்து ஒரு அரை டம்ளர் ஹாட் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு வந்து மலச்சிக்கலும் வந்து உங்களுக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். உடலில் வந்து வாதம் வந்து அதிகமாகி அந்த மூட்டுகளில் வந்து வீக்கங்கள் நீர் கோர்க்கிற தன்மை இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குமா. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. அது கூட திருவள்ளூர்லேயும் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது. உங்களுக்கு எது நியர்பையோ நேரில் கூட வந்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த அளவுகளில் வந்து வீக்கம் இருக்குது, உடல் எடை வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமாக வந்து இருக்கீங்களா, உடல் பருமனை தொடர்ந்து அந்த மூட்டுகளில் வந்து வீக்கங்கள் ப்ரெஷர்னால் வந்து நமக்கு வலிகள் வந்து ஏற்படுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கும் வந்து எடுத்து வெளிப்பிரயோகமாகவும் ஒரு சில ஒற்றட முறைகள் வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த மூட்டு வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிருமா. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு மூட்டுகளில் ஏற்படக்கூடிய இப்போ வந்து 35 ஏஜ் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்ப நிலையில் இப்போ தான் வந்து நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்படுறது இதெல்லாமே நம்ம வந்து முழுமையாக ப்ராப்பராக வந்து நம்ம ஒரு சில மருத்துவ முறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக வந்து நமக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இல்லை தேய்மானங்கள் வந்து இன்னும் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு மூட்டுகளுக்கும் அந்த எலும்புகள் வந்து முடியக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகள் வந்து முழுமையாக வந்து தேஞ்சி ஒரு எலும்போடு இன்னொரு எலும்புகள் வந்து உராயக்கூடிய தன்மைக்கு வந்து நமக்கு போகும்போது அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸ் வந்து போக ஆரம்பிக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி நமக்கு மூட்டுகளில் ஏற்படக்கூடிய கீழ்வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்டோ ஆர்த்தரைட்டிஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளோடு சேர்த்து நம்ம ஒரு சில வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். பல லட்சக்கணக்கான பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மூட்டுகளில் ஏற்படக்கூடிய கீழ்வாத நோய்களுக்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்ப இதுவரையிலையும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருந்திருக்காங்க. மூற்று அறுவை சிகிச்சை தான் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் உள்ள பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து எடுத்து எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் நார்மலாக இருக்காங்கம்மா, நீங்கள் பயப்பட வேண்டாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் முத்துக்குமார் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க முத்துக்குமார்? வேலூர் மாவட்டத்துல இருந்து பண்றேன் மேடம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான் மேடம் பிரச்சனை மேடம். உங்க வயசு? என்னோட வயசு 29 மேடம். ஓகே, உங்களுக்கு கேள்வி என்ன சார்? எனக்கு உடம்பு பூரா பாத்தீங்கன்னா சுரியாசிஸ் மாதிரி இருக்கு மேடம். வெளியே நடக்க முடியல மேடம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே உடம்பு முழுக்க அப்படியே பரவிடுச்சு மேடம். சரி, ஓகேங்க சார். இப்போ எவ்வளவு நாளா இந்த மாதிரி? அந்த 5 வருஷமா பாத்துட்டு இருக்கேன் மேடம். எல்லா இடத்துலயும் நிறைய இடத்துல போய் பாக்குறேன் மேடம், எங்க பார்த்தாலும் தெரியாதுல மேடம். சரி, ஓகே. இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும் பொழுது இப்போ உடல் முழுவதுமே வந்து தொந்தரவுகள் வந்து இருக்கு. இப்ப கழுத்துல இருந்தே கால் வரலையுமே எனக்கு வந்து அரிப்புகள் வந்து இருக்கு. இப்போ வந்து வெள்ளை வெள்ளையா நமக்கு அந்த ஒயிட் கலர் பேச்சஸ் சில்வரி ஸ்கேல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ஒயிட் கலர் பேச்சஸ் வந்து நமக்கு செதில் மாதிரி நமக்கு வந்து கொட்ட ஆரம்பிக்குது. இதெல்லாமே வந்து நமக்கு சோரியாசிஸோடைய அறிகுறிகள் தான். இப்போ சோரியாசிஸ்க்கு வந்து நிறைய மருத்துவ முறைகள் வந்து இப்போ 5 வருடங்களாக எடுத்துட்டு இருக்கேன், ஆனால் வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து குறையலை, திரும்ப திரும்ப வந்து ஏற்படுது அப்படின்னா இப்போ வெளியில் மட்டும் எக்ஸ்டர்னல் யூசஸ் மட்டும் இப்போ ஏதாவது க்ரீம்ஸோ இல்லை வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸோ இல்லை வந்து நம்ம ஏதாவது சோப்ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம போடும்பொழுது அப்போ மட்டும் அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் வந்து குறைஞ்ச மாதிரி வந்து தெரியும், திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பொதுவாகவே சோரியாசிஸ் அப்படிங்கிறது
நம்ம உள்ள நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் நமக்கு வந்து உருவாகக்கூடியது. அதனால் உள்ளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ ரத்தம் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணணும். அதற்கேற்ற மாதிரி இப்போ சோரியாசிஸ் வந்து நமக்கு அக்ரவேட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தவிர்த்துடணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா தான் இந்த சோரியாசிஸ் வந்து நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கழுத்து பகுதியிலேருந்து கால் வரலையுமே வந்து அந்த பேச்சஸ் வந்து அதிகமாக இருக்குது, ரொம்ப உதிருது, இப்போ நடக்கும்போது வந்து அதிகமாக வந்து கொட்ட ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ வீட்டில் ஒரு சில மருத்துவ குறிப்புகள் வந்து சொல்கிறோம் அப்படின்னா அது மட்டும் வந்து ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து பத்தாது. கண்டிப்பாக முழுமையாக வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ கடந்த 5 வருடங்களாகவே உங்களுக்கு இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும் பொழுது அது இன்னும் நாட்பட்டு போச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் மூட்டுகளில் வந்து வலிகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நாம் ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக சோரியாசிஸை முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய நாட்பட்டு இருக்கக்கூடிய சோரியாசிஸ் அதாவது நமக்கு காலாஞ்சக படை அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த தோல் நோய்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு உள்ள உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து நம்ம வந்து வெளியேற்றிட்டு நம்ம பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக சோரியாசிஸ் வந்து முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக வேலூர்லேயே இருக்குது. நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையை ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக ஒரு 150 வருடங்களாக வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கின்ல ஏற்படக்கூடிய சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலாஞ்சக படைக்கு நம்ம மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம். இப்போ வந்து 5 வருடங்களாக தான் வந்து உங்களுக்கு இந்த தொந்தரவுகள் வந்து இருக்கிறதா வந்து சொன்னீங்க. இதை விட வந்து 30 வருடங்கள், 20 வருடங்கள், 15 வருடங்கள் அந்த மாதிரி இந்த சோரியாசிஸ்னால் பாதிப்படைஞ்ச பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளும் ஒரு சில வெளிப்பிரயோக மருத்துவ முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணி முழுமையாக வந்து அந்த நோயின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கேற்ற மாதிரி ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து 6 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து மருந்துகள் வந்து எடுத்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அது வந்து இதுவரையிலையும் அந்த பாதிப்புகள் வந்து திரும்ப ஏற்படாமையும் வந்திருக்காங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் அவங்க ரெஃபர் பண்ணி வரக்கூடிய பேஷண்ட்ஸ் தான் இப்போ நம்ம வந்து ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து நம்மளோட மருத்துவமனைக்கு வந்து ரெஃபர் பண்ணி வருவாங்க. அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ வீட்டிலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையாக வந்து கியூர் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் வந்து இப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மருத்துவமனையில் நேரில் போயிட்டு உங்களோட மருத்துவ ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கோங்க. இப்படி எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சோரியாசிஸை முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். திரும்பவும் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். சோரியாசிஸை தொடர்ந்து வரக்கூடிய அந்த மூட்டுகள் ஏற்படக்கூடிய காலாஞ்சக வாதத்தையும் நம்ம வந்து முழுமையாக வந்து நமக்கு ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் சார். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பிரியா மேடம், தாம்பரத்துல இருந்து பேசுறேன். ஓகே பிரியா, இது யாருக்கான கேள்விமா? எங்க அப்பாக்கு தான் மேடம், சுகர் தொந்தரவு இருக்கு. ஓகேமா, அப்பாவோட வயசு என்னம்மா? 55. பேசலாமா, டாக்டர் அனிதா இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்வியை தொடர்ச்சியா கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. எங்க அப்பாவுக்கு சுகர் தொந்தரவு ரொம்ப நாளாவே இருக்கு. இப்போ சுகர் அதிகமாயிட்டே போகுது நாளுக்கு நாள். சரிங்கம்மா, இப்ப என்ன மருத்துவ முறைகள் எடுத்துட்டு இருக்காங்களா? ஆமா, மருந்துகள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா இந்த சுகரோட லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு. சரிங்கம்மா, 3 மந்த்ஸ் ஆவரேஜ்ல செக் பண்ணி பாத்திருக்கீங்களா? என்ன அளவுகள்ல இருக்குன்னு தெரியுங்களா? இப்போ பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபுட் பாத்தீங்கன்னா 400 கிட்ட இருக்கு. சரிங்கம்மா, சர்க்கரை நோய் வந்து இருக்கு. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 400, 500 இந்த மாதிரி எனக்கு ரத்தத்துல வந்து சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமா காமிக்குது அப்படின்னா உடனே வந்து ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க. சாப்பிடுறதுனாலதான் வந்து சர்க்கரை அளவுகள் வந்து உடனே அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சரியான முறையில உணவுகள் வந்து எடுத்துக்காம இருக்கும்போது ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிருவாங்க. கண்டிப்பாக இப்போ சர்க்கரை நோய் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு, டயபெட்டிஸ் மெல்டஸ் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து எந்த மாதிரி வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு உடனே வந்து ரத்தத்தில் நமக்கு வந்து சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாகாமல் வந்து பார்த்துக்க முடியும். இப்போது வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நல்லா சவைச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு உடனே வந்து ரத்தத்தில் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சர்க்கரை அளவுகள் வந்து அதிகமாகாது. நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம சர்க்கரை நமக்கு ரத்தத்தில் வந்து சுகர் அளவுகள் வந்து அதிகமாயிடும் அப்படின்ட்டு சரியான முறையில் ப்ராப்பராக உணவுகள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வீக்னஸ் தான் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும்.
ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நீங்கள் நார்மல் டயட்டே வந்து ஃபாலோ பண்ணலாம். அதில் அதிகமான அளவு வந்து கார்போஹைட்ரேட் எடுக்கிறத மட்டும் வந்து குறைச்சிட்டு நம்ம ப்ராப்பராக மற்ற உணவுகளும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு சுகர் அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம டைம் எடுத்து கொஞ்சம் நல்லா ஸ்லோவாக நம்ம நல்லா மென்று சவைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு சுகர் லெவல் வந்து அதிகமாகாமல் இருக்கும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நிறைய பேர் வந்து இப்போ மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கிறேன், டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன், இன்சுலின் ஹார்மோன் வந்து போட்டுக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கும் ஆனால் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு சுகர் அளவுகள் வந்து குறையல அப்படின்னே வந்து சொல்லுவாங்க. நம்ம அந்த கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸை வந்து ப்ராப்பராக தூண்டி நமக்கு இன்சுலின் ஹார்மோன் வந்து முறையாக வந்து சுரந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு முழுமையாக வந்து இந்த சர்க்கரை நோய் வந்து நம்ம நார்மல் கொண்டு வர முடியும். நீங்கள் இப்போ கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டிநகர் ஹபீபுல்லா ரோடில் இருக்குது. நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி நமக்கு சர்க்கரை நோய் அப்படிங்கும்பொழுது நம்ம தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும், இன்சுலின் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவுகளை வந்து குறைச்சி அந்த கணையத்தை வந்து தூண்டுறதுக்கான மருத்துவமுறைகள் மூலிகை டானிக்ஸ் அந்த சுகர் டானிக் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த ஹஷ்பியோன்ஸ் லெவலை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் பண்ணி நம்மளால் நார்மல் கொண்டு வர முடியும். தொடர்ந்து லைஃப் லாங் வந்து சர்க்கரை நோய்க்கு நம்ம மருந்து மருத்துவமுறைகள் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாதுமா. இப்போ நம்ம வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆவாரம் பூ அந்த குடிநீர் மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆவாரம் பூ கஷாயம் மட்டும் இப்போதைக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த ஹஷ்பியோன்சி லெவல் மட்டும் ஒரு முறை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம நாடி பரிசோதனை செஞ்சு அதற்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஹஷ்பியோன்சி லெவலை வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் இருந்து எடுத்துக்கும் பொழுது நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஹஷ்பியோன்ஸ் லெவல் வந்து 11, 12, 15 அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை டானிக் வந்து எடுத்து முழுமையாக நார்மல் லெவலுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். 5.5 அந்த மாதிரி வந்து கொண்டு வந்து எந்த விதமான மருத்துவமுறைகளும் இல்லாமல் வந்து இருக்காங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாமா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சென்னையில பேசுறேன், சங்கர் அவர் பேரு. ஓகேம்மா, அவரோட வயசு என்னம்மா? 40 வயசு. ஓகே, என்னம்மா தொந்தரவு, உங்களோட கேள்வியை கேட்கலாம். அவருக்கு நெத்தில கட்டி மாதிரி வந்து கொலகொலன்னு நெத்தி வலுவுக்கு மேல சொல்லுங்க கட்டி மாதிரி அப்படியே வந்து பொல பொல இருக்குது, ரொம்ப நாளா இருக்குது. அது என்ன பண்ண, அசிங்கமா இருக்கு. சரிம்மா, வேற எங்கேயாவது உடல்ல அந்த மாதிரி கட்டிகள் வந்து இருக்குங்களா? அடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபேட் டெபாசிஷன் வந்து இருந்துச்சு, அதான் லிப்போமா அப்படின்னு சொல்லுவோம், கொழுப்பு கட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து நமக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம தொடும்போதோ இல்ல வந்து அதை அழுத்தி மூவ் பண்ணும்போது நமக்கு வலிகள் வந்து இல்லாம இருக்கும். இப்போ லிப்போமா கண்டிஷன்ஸ்க்கெலாம் ஃபஸ்ட்டு நமக்கு ஃபேட் மெட்டபாலிசம் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு வளர்சிதை மாற்றம் வந்து நமக்கு முறையாக வந்து நடக்குதா அப்படிங்கிறத வந்து கவனிக்கணும். அதை கவனிச்சுட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருத்துவமுறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு லிப்போமாவும் இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நெற்று பகுதியில் மட்டும்தான் நீங்கள் இருக்கிறதா வந்து சொல்கிறீங்க. ஒரு சில பேருக்கு கைகளில், கால்களில், வயிற்று பகுதிகளில் எல்லாமே வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி நமக்கு அந்த கட்டிகளை வந்து நம்ம தொட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மூவ் ஆகும், உருளக்கூடிய தன்மையில் இருக்கும். ஆனால் வலிகள் எதுவுமே வந்து ஏற்படாமல் இருக்கும். அந்த அளவுகள் வந்து சின்ன அளவுகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாட்பட்டு போக போக நமக்கு வந்து பெருசாகிட்டே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இருக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த கட்டிகள் வந்து நமக்கு பெருசாக இருக்கோ அதை மட்டும் அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டு ரிமூவ் பண்ணுவாங்க. திரும்ப நமக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய சின்ன கட்டிகள் வந்து நமக்கு வளர்ந்து பெருசாகிட்டே தான் இருக்கும். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட வந்து மஞ்சள், இது ரெண்டும் வந்து நீங்கள் அரைச்சிட்டு அந்த கட்டிகள் மீது வந்து நைட்டில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹாட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இப்போ சொன்ன மாதிரி ஒரு லிப்பிட் ப்ரொஃபைல் வந்து நம்ம பார்க்கணும். கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் வந்து எந்த அளவுகளில் வந்து உங்களுக்கு இருக்குது, அந்த வளர்சிதை மாற்றம் வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உடலில் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவமுறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய லிப்போமாவும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கரைச்சி நமக்கு வந்து நார்மல் கொண்டு வர முடியும். ஃபேட் மெட்டபாலிசம் வந்து நம்ம ரெகுலர் பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே திரும்ப திரும்ப அந்த கட்டிகள் வந்து நம்ம ஏற்படாமல் பார்த்துக்க முடியுமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் தங்கமணி மேம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஃபோன் பண்றோம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேம். உங்க வயசுமா? 29 மேம். ஓகேம்மா, டாக்டர் நேபில் தாமா இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம். இது மாதிரி 29
12 வருஷம் ஆகுது மேம். சொல்லுங்கம்மா. 12 வருஷம் ஆகுது மேம், எனக்கு குழந்தை இன்னும் இல்ல. சரிங்கம்மா. அப்ப நான் டாக்டர்கிட்ட காட்டிக்கிட்டே இருந்தேன், திடீர்னு கைகள்ல மூட்டுல எல்லாம் வலி ஏற்பட்டுச்சு. சரிங்கப்பா. அத போய் ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்த்தப்ப முடக்குவாதம்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. சரி, ஓகேமா. இப்ப இந்த மூட்டுகளுக்கு மூட்டு வீக்கம் வலிகள் ஏற்படுறது எத்தனை வருஷமா இருக்குமா? ஒரு 1.5 வருஷமா இருக்கு மேம். சரிமா, இப்ப என்ன மருத்துவ முறைகள் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க? இல்ல மேம், நான் இந்த இதுல தான் போய் பார்த்தேன். சரிமா. அப்புறம் சித்த மருத்துவத்துல சரியாவும் பார்த்தாங்கன்னா அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எங்கேயும் போகல, இங்க உள்ளூர் கிராமத்துல இருக்கிறேன். சரி, ஓகேமா, நீங்க கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா, இப்ப நான் சொல்றதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அந்த மூட்டுகளுக்கு மூட்டு ஏற்படக்கூடிய முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும், நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ வந்து 12 வருடங்களாக ஆகுது மேரேஜ் ஆகி, இப்போ உங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் தான், தைராய்டு ஹார்மோனும் உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து இருக்குது. உங்களுடைய கணவரோட ரிப்போர்ட்ஸும் வந்து இப்போ செமன் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது விந்தணுக்களோட அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கா என்னங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இப்போ ரெகுலர் பீரியட்ஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தைராய்டு ஹார்மோனில் எந்த இம்பேலன்ஸும் இல்லை அப்படின்னா, உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து இருக்கா, அது வந்து உங்களுக்கு எந்த அளவுகளில் வந்து உங்களுக்கு வந்து அந்த வளர்ச்சி வந்து ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு மாதம் மாதம் வந்து மாதவிடாய் வந்து ஏற்பட்டால் கூட அந்த கருமுட்டை வளர்ச்சி வந்து நமக்கு ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலும் நமக்கு அந்த கருவுறுதல் வந்து குழந்தை பிறப்பில் நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். இப்போ அந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் அப்படிங்கிறது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் தான் அது. அதை வந்து நம்ம ரெகுலர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போது முடக்கச்சான் கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வாரத்திற்கு ஒரு 2 முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடக்கச்சான் கீரை வந்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் பவளமல்லி இலை அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த இலை மட்டும் ட்ரையாக நீங்கள் வந்து வாங்கிட்டு ஒன்று ரெண்டாக வந்து இடிச்சிட்டு கஷாயம் மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 250 ml வந்து தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அதை வந்து அந்த பவளமல்லி இலை அந்த பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து போட்டு நல்லா வந்து அதை வந்து காய்ச்சிட்டு 1/5  நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம். ஒரு 50 ml வந்து வடிகட்டிட்டு அதை வந்து டெய்லி மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த பவளமல்லி இலை கஷாயம் மட்டும் வந்து எடுத்துகிட்டே வாங்க. அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய வீக்கங்கள் வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம உள்ளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து மெடிக்கேஷன்ஸ் எடுக்கணும். நமக்கு உடலில் வந்து வாதம் அதிகமாகிறத தொடர்ந்து தான் இந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக விருதாச்சலமில் இருக்குது, அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் இன்னும் நியர்பை அப்படின்னா திருச்சி, இந்த 2 பிரான்ச்லேயுமே நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். எது வந்து உங்களுக்கு நியர்பையோ நீங்கள் போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எதனால் அந்த முடக்குவாதம் வந்து வாதம் வந்து உடலில் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்து கொடுக்காங்க. நீங்கள் எடுத்துக்கும்பொழுது அந்த முடக்குவாதம் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ 1.5 வருஷமாக தான் இந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய அந்த முடக்குவாதம் தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து இப்போ ஆரம்ப நிலையிலேயே வந்து நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம முழுமையாக சரி பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரத்தத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த முடக்குவாதத்துக்கான ஆரிய ஃபேக்டர் இதெல்லாமே வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வந்து நெகட்டிவ் கொண்டு வர முடியும். அதுக்கடுத்து இப்போ அந்த குழந்தையின்மை தொந்தரவுக்கும் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இதுக்காகவே வந்து டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த குழந்தையின்மை எதனால் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து நார்மலாக இயற்கையான முறைகளை வந்து நமக்கு கருவுறுதல் வந்து ஏற்பட்டு நார்மல் டெலிவரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம். 2 தொந்தரவுகளுக்குமே நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் முழுமையாக வந்து சரி பண்ணுறோம். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் நம்ம பார்த்துக்க முடியுமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேம், என் பேர் உஷா. எங்கிருந்து கால் பண்ணுறீங்க உஷா? கிருஷ்ணகிரியிலேருந்து கால் பண்ணுறேன் மேம். இது யாருக்கான கேள்வி உஷா? எனக்கான கேள்வி தாங்க மேம். உங்கள் வயசு என்னம்மா? 28 ஆகுது. ஓகே, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் அனிதா இணைப்பில் தான்மா இருக்காங்க. ஓகே, குட் மார்னிங் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குங்க மேம். சரிங்கம்மா. கண்டினியூஸா ஸ்னீசிங் இருந்துட்டே இருக்கு, அடிக்கடி தலைவலி வருது. சரிங்கம்மா.
ஏதாவது வெளியில போயிட்டு வந்தா அப்படின்னா உடனே வந்து சளி பிடிச்சுக்குது. சரிங்கம்மா. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. தலையில ஆயில் வைக்கிறேன் அப்படின்னா உடனே வந்து சளி பிடிச்சுக்குது. ஆயில் வச்சு ஒரு நாள் இருந்தேன் அப்படின்னாவே சளி பிடிச்சுக்குது. சரிங்கப்பா. அதனால ஆயிலே வைக்கிறது இல்லைங்க மேம் தலைக்கு பாத்தீங்கன்னா. இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. சரிங்கம்மா. எத்தனை நாளைக்கு ஒரு முறை தலைக்கு குளிக்கிறீங்க? வாரத்துல ஒரு நாள். சரிங்கம்மா. தலைக்கு குளிக்கும் போது தலைபாரம், தலைவலி, இப்ப அந்த சளி தொந்தரவுகள், சைனஸ் தொந்தரவுகள் வந்து அதிகமாகற மாதிரி இருக்குங்களா? தலைவலி வருது. சரிங்கப்பா. உடல் உஷ்ணம் வந்து அதிகமா இருக்காமா? பாடி ஹீட் அதிகமா இருக்கா? ஆமாங்க மேம். சரிங்கம்மா. இப்ப பேசிக்கா வந்து இந்த சைனஸ் தொந்தரவுகள் அப்படிங்கும் போது வெளியில இருந்து நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு வந்து நீர் கோர்க்கிற தன்மை இதெல்லாமே வந்து ஏற்படுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க தலைக்கு வந்து நான் ஆயில் வச்சாலே எனக்கு வந்து தலைவலி இருக்குது, தலைபாரம் வந்து வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து வறட்சி தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதை தொடர்ந்து இப்போ நீங்கள் வந்து ஆயில் யூஸ் பண்ணும்போதோ இல்லை வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போதோ உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கிற தொடர்ந்து நமக்கு தலைக்கு வந்து நம்ம சரியாக குளிக்காத தொடர்ந்தும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ட்ரைனஸ்னால நமக்கு தலைவலி, தலைபாரம் இதெல்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இப்போ சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா வாரம் ஒரு இரண்டு முறையாவது நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து நமக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும், உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து கரைஞ்சி வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் தலைக்கு குளிக்காமல் இருந்தீங்க அப்படின்னாவே நமக்கு பாடி ஹீட் வந்து அதிகமாகி அந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக தான் செய்யும். நீங்கள் வாரம் ஒரு முறை வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் குளியல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நல்லெண்ணெய் குளியல் வந்து வாரத்திற்கு ஒரு முறை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க, இளம் சூடான தண்ணியில் வந்து குளிச்சுட்டு நீங்கள் ஆயில் பாத் வந்து எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சைனஸில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து அந்த மூச்சு விடுறதுக்கு சிரமம் இருக்கும் பொழுது, மூக்கு அடைப்பு வந்து ஏற்படும் பொழுது, சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாகும்போது ஒரு 2 days once வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஹாட் வாட்டரில் துளசி, கற்பூரவல்லி இந்த மாதிரி இலைகள் வந்து போட்டுட்டு வேது பிடிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து ஈஸியாக வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போது அந்த சைனஸ்க்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கேற்ற மாதிரி நம்ம மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த சைனசைட்டிஸ் வந்து முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பண்ணக்கூடிய தவறு அப்படிங்கும்போது இப்போ சைனஸ் தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னா அப்பப்போ மட்டும் சளி குறைக்கிறதுக்கோ இல்லை தும்மல் குறைக்கிறதுக்கான மருந்துகள் வந்து எடுத்துப்பாங்க, திரும்பவும் அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அந்த இன்ஃபெக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு அடுத்த நுரையீரல்லையும் நமக்கு கோழைகள் வந்து சேர ஆரம்பித்து ஆஸ்மா கண்டிஷன்ஸும் வீசிங் ப்ராப்ளமும் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கிருஷ்ணகிரியிலேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுக்கு உடல்களில் வந்து பித்தம் வந்து அதிகமாக இருக்குது, எந்த அளவுக்கு உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்குது, அதை தொடர்ந்து சளி தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஏற்படுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நாட்பட்டு இருக்கக்கூடிய சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இல்லை நமக்கு அதை தொடர்ந்து வரக்கூடிய நுரையீரலில் ஏற்படக்கூடிய ஆஸ்மா, வீசிங் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெலாம் தொடர்ந்து லைஃப் லாங் வந்து நம்ம நேசல் ஸ்ப்ரே ஏதாவது எடுத்துக்கணும், இல்லை அப்பப்போ மட்டும் சளியை வந்து குறைக்கிறதுக்கான மருந்துகள் வந்து எடுத்துக்கணும், இல்லை வந்து பஃப் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த சைனசைட்டிஸ், ஆஸ்மா, வீசிங் இதெல்லாமே வந்து நம்ம நார்மல் பண்ண முடியும். இப்போ வந்து 3 வருடங்களாக தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கிறதா சொன்னீங்க. இதை விட 15 வருடங்கள் 25 வருடங்கள் இருக்கக்கூடிய இந்த சைனஸ் வீசிங்னால அவதிப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து முழுமையாக வந்து சரியாகி திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்காங்கம்மா, நீங்கள் ஓரி பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து வண்டர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்தரிச்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிருத்திகாட்டலிங் பேஃப் யூ ஆல்.